ஒரு முறை கோவை செழியன் படத்தில் நம் வல்லன் நடித்து கொண்டிருந்தார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபிலிம் கண்ட்ரோல் ஆஃபீஸுக்கு ஃபிலிம் வாங்க சென்றிருக்கிறார். அங்கு ஃபிலிம் கண்ட்ரோல் ஜாயின்ட் கமிஷனர் வல்லல் படத்தில் தனக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி தர சொல்லியிருக்கிறார். மேனேஜரும் புரட்சி தலைவரிடம் ஜாயின்ட் கமிஷனர் விருப்பத்தை சொல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஃபிலிம் சப்ளை உடனுக்குடன் சீக்கிரம் செய்வார் என்று சொல்கிறார். ஆனாலும் புரட்சி தலைவர் நடிகர் சங்க உறுப்பினராக இருக்கும் ஒரு நடிகரை வைத்து நடிக்க வைக்கிறார். 2-3 நாட்கள் நடிகர் சங்கத்தை சேர்ந்த நடிகர் நடித்த பிறகு சம்பளமாக சில ஆயிரங்கள் கொடுக்கப்படுகிறது. உடனே புரட்சி தலைவர் அந்த மேனேஜரிடம், நீ சொன்ன அந்த ஃபிலிம் கண்ட்ரோல் ஜாயின்ட் செக்ரட்டரி மத்திய அரசு ஊழியர் தானே என்று கேட்கிறார். ஆம் என்று பதில் கூறுகிறார் மேனேஜர். ஆனால் இந்த துணை நடிகர் நாளைக்கு என்ன உத்தரவாதம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவன். அதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பது என் நோக்கம் அல்ல. முதலில் பட்டினியாய் இருப்பவனுக்கு பசி போக்குவோம் என்று வள்ளல் சொன்னபோது மேனேஜர் மக்கள் திலகத்தின் மனித நேயத்தை பார்த்து வியந்து போகிறார்.